வணக்கம் தமிழ் எழுத்து ஒரு குறிப்பிட்ட சொல் அல்லது சில குறிப்பிட்ட சொற்களில் இந்த நாவா அந்த நாவா அப்படின்ற சந்தேகம் பலருக்கு வருவது எனக்கும் ஒரு காலத்தில் வந்தது அதற்கு பிறகு நான் அதை கற்றுக்கொண்டேன் தெளிவுபடுத்தி கொண்டேன் ரொம்ப சின்ன விஷயம் ஒரே ஒரு குறிப்பு தான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போது ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் முன்னாடி த திரைப்படங்களில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இயக்குனர்னு இன்றைக்கி தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் யூடியூப் வரைக்கும் வந்துருச்சு எல்லாரும் பல தொடர்களையும் குறும்படங்களையும் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இயக்கிறனால பலருக்கும் அவங்களுடைய பெயர்களை பதிவிட வேண்டி இருக்கிறது இந்த இயக்குனர் என்று எழுதும்போது அந்த இரண்டு சுழி நான் போட்டு சில பேர் எழுதுகிறாங்க அது வந்து ரன்னகரம் இல்லையா அந்த இரண்டு சுழி நான் போட்டு இயக்குனர் ஓட்டுனர் நடத்துனர் அப்படின்னு எழுதுகிறாங்க சில பேர் தன்னகரம் யூஸ் பண்ணுறாங்க தன்னகரம் என்பது எது அந்த நத்தை நன்மை நல்லது நாங்கள் நீங்கள் அந்த நான் இருக்கு இல்லையா அதுதான் தன்னகரம் சில பேர் அது பயன்படுத்துகிறாங்க இயக்குனர் ஓட்டுநர் நடத்துனர் பெருனர் இப்போ எனக்கு அந்த சந்தேகம் வந்தது உண்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இதுவா அதுவா எது சரி ஏதோ ஒன்று தவறாக இருக்கணும் இல்லையா அப்போது இது ரொம்ப சின்ன விஷயம் அடிப்படையில் இதை கற்றுக்கொண்டால் இந்த ஐயப்பாடு உங்களுக்கு எழவே எழாது அப்படி ஐயப்பாடு வரும் வரும்பொழுது எது என்பது உங்களுக்கு தெளிவாகிவிடும் அது ஒருமையாக பன்மையாக சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் ஒருமை என்றால் இந்த தன்னகரம் தன்னகரம் என்பது நத்தை நன்மை நல்லது நடக்கும் நடிப்பு அதில் முதல் எழுத்தாக வருதுல்ல இந்த தன்னகரம் தான் ஒரு சொல்லோட முதல் எழுத்தாக வர முடியும் அந்த ரன்னகரம்னு சொல்கிற இரண்டு சுழினா அது சொல்லோட முதல் எழுத்தாக வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் இந்த முதல் எழுத்தாக வருவது தான் ஒருமைக்கு பயன்படுத்தணும் நடத்துனர் என்பது ஒருமை ஒருத்தர் இல்லையா கண்டக்டர் ஓட்டுனர் ஒருமை பெருனர் ஒருமை இயக்குனர் ஒருமை அதனால் தன்னகரம் அந்த முதல் எழுத்தாக வரனா அப்போ பன்மை எங்கே வரும் ஓடினர் வந்தனர் போயினர் ஆடினர் பாடினர் அப்படின்னா என்ன பொருள் இது அழகு தமிழில் இப்படி சொல்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமை தமிழில் சொன்னால் ஓடினார்கள் ஆடினார்கள் போனார்கள் வந்தார்கள் பாடினார்கள் கொண்டாடினார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் இல்லையா பன்மை ஒரு கூட்டமாக பலர்னு சொல்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பன்மை வந்த உடனே பார்த்திங்கன்னா இரண்டு சுழினா அதாவது ரன்னகரம் போற்றணும் அவ்வளவுதான் வந்தனர் போயினர் ஆடினர் பாடினர் கொண்டாடினர்னால் ரன்னகரம் இரண்டு சுழினா ஒருமை என்றால் முதலிடத்தாக வருகிற தன்னகரம் உங்களுக்கு திரையில் பார்த்து இந்நேரம் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அவ்வளோதான் இனிமேல் அடுத்த முறை இயக்குனர் என்று நீங்கள் எழுதும் பொழுது இயக்குனர் என்கிற ஒருமை சொல்லுக்கு நீங்கள் வந்து தன்னகரத்தை பயன்படுத்த வேண்டும் இதைப்போல் தவறு செய்பவர்களுக்கு நீங்கள் சொல்லி காண்பிக்கலாம் ஏன்னா எதுவுமே வந்து ஒருவருக்கு ஒருவர் நம்ம சொல்லி கொண்டால் தான் விளங்கும் எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தனால்தான் எனக்கு தெரியுது அதனால் அதில் கூச்சப்படக்கூடாது அவர்கள் தவறாக நினைத்து கொள்வார்கள் என்று சொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படி ஒருவேளை பிறர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது நம்ம அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னையவே திருத்தம் வந்துட்டியா நீ என்னோடய வயதில் குறைந்தவன் அனுபவ அனுபவத்தில் குறைந்தவன் சொல்லி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது எல்லாேருக்கும் எல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படி உலகத்தில் ஒருத்தர் இருந்ததும் கிடையாது இருக்க போவதும் கிடையாது எதை யாரிடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் பிறர் சொல்லி கொடுக்கும் பொழுது திருத்தும் பொழுது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் பணிவோடு அதே போல் நம்மவும் பிறருக்கு அதை திருத்த நம்ம பெருமனது கொள்ள வேண்டும் ஐயோ அவங்க எதாவது நினச்சிக்குவாங்கன்னு மட்டும் விடக்கூடாது இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க இது இப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நிறுத்துனா கூட போதும் நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க இனிமேதை மாற்றிக்கங்கன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இவ்வளோ நாள் அதை தப்பாக எழுதிட்டு இருந்தேன் ஒருத்தர் எனக்கு சொன்னதுலேருந்து நான் சரியாக எழுதுறேன் இந்த ரன்னகரம் வராது இயக்குனருக்கு தன்னகரம் தான் வரும் அந்த முதல் எழுத்தாக வரேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுறலாம் ம் இதை விளங்கி கொண்டீர்கள் என்ன நினைக்கிறேன் நன்றி வணக்கம்